விஷ்ணுவும் பிரம்மாவும் தங்களில் யார் அதிக சக்தி படைத்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள சிவபெருமானை நாடுகிறார்கள். அப்போது சிவன் தனது அடிமுடியை யார் முதலில் கண்டு வருகிறார்களோ அவர்களே அதிக சக்தி படைத்தவர்கள் என்று கூறி ஜோதி பிளம்பாக காட்சி தந்துள்ளார். அதன் முடிவு நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த நிகழ்வு நடந்த தினம் கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரன் அந்நாளில். இதை நினைவுகூர்ந்தே அண்ணாமலையில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படுகிறது. ஜோதி பிளம்பாக தோன்றிய ஈசன் மலையாக அமர்ந்து விட்டார் என்பதே ஐதீகம். இந்த மலைதான் உலகிலேயே மிக பழமையான மலை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அதாவது திருவண்ணாமலை ஆர்கேயன் காலத்தியது என்கிறார்கள். இந்த காலம் 200 கோடி ஆண்டுகளுக்கும் உட்பட்டது. இந்த காலத்திலேயே திருவண்ணாமலை தோன்றிவிட்டது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். திருவண்ணாமலையின் வயதை இவர்கள் 260 கோடி ஆண்டுகள் என்று மதிப்பிட்டுள்ளனர். மேலும் கடலில் மறைந்து போனதாக கருதப்படும் லெமூரியா கண்டத்தின் எஞ்சிய பகுதி திருவண்ணாமலை என்று ஸ்ரீ ரமண மகரிஷியிடம் ஆசி பெற்ற மேனாட்டு ஆராய்ச்சியாளர் பால் பிரிண்டன் மெசேஜ் ஃப்ரம் அருணாச்சலா என்ற நூலில் ஆதாரங்களுடன் குறிப்பிட்டிருக்கிறார். எரிமலை குழம்புதான் இறுகிப்போகி மலையாகியுள்ளது என்று நவீன விஞ்ஞான ஆராய்ச்சியும் நிரூபிக்கிறது.